சிவப்பு பட்டியலில் நீக்கப்பட்டது இலங்கை. பசிலின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்ட செய்தி. புதிய குறைந்த காற்றழுத்த தாளமுக்க வலயம் உருவாகும் ஆபத்து. வரவு செலவு திட்டத்தின் மூலம் மற்றொரு தாக்குதல் சஜித் பிரேமதாசன். தமிழ் அரசியல் கைதிகளின் விவரங்களை கோரும் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் தமிழ் உறுப்பினர். நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வடமாகாணத்தில் வேலையற்ற இளைஞர்களை வழிநடத்த விசேட வேலை திட்டம். கொரோனா தொற்று அதிகரித்ததை அடுத்து கடந்த மே மாதம் 24ஆம் தேதி முதல் சிவப்பு பட்டியலில் இலங்கையை உள்ளடக்கிய பஹ்ரைன் தற்போது அதிலிருந்து நீக்கியுள்ளது. இந்த நடைமுறை எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக பஹ்ரைன் சுகாதார அமைச்சர் அறிவித்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இலங்கை உள்ளிட்ட 16 நாடுகள் சிவப்பு பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் இலங்கை உள்ளிட்ட சில நாடுகள் சிவப்பு பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் உள்ளவர்கள் பஹ்ரைனில் தொழில் அனுமதியை பெற முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கியமான துறையும் மக்களோடு நேரடியாக தொடர்புபடும் துறையுமான சுகாதாரத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது என சுகாதார அமைச்சர் கெஹல் ரம்புக்வெல்ல தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையில் மழையுடனான வானிலையால் 2,30,000 பேர் பாதிக்கப்பட்டதுடன் 26 பேர் பலியாகியுள்ளனர். இதேவேளை தெற்கு அந்தமான் கடற்பிராந்தியத்தை அண்மித்து புதிய குறைந்த காற்றழுத்த தாளமுக்க வலயம் இன்று உருவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதுகுறித்து மீனவர்கள் மற்றும் கடற்படையினர் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல், சப்ரகமுவ, வடமேல், மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வரவு செலவு திட்டத்தின் மூலம் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் யூடியூப் தளத்தினூடாக காணொலியொன்றை வெளியிட்டு வரவு செலவு திட்டம் குறித்து தமது கருத்தை பதிவு செய்துள்ளார். ஸ்ரீலங்கா சிறைகளில் நீண்டகாலமாக இருந்து வரும் தமிழ் அரசியல் கைதிகள் பற்றிய விவரங்களை தனக்கு அனுப்பி வைக்குமாறு ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தமிழ் உறுப்பினரான ஐயம்பிள்ளை தயானந்தராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விவரங்களை தன்னுடைய பிரத்யேக தொலைபேசி இலக்கமான 076-6034-9 தொடர்பு கொண்டு வழங்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியானது பொதுமக்களின் கருத்துக்களை பெற ஆரம்பித்துள்ள நிலையில் பேராசிரியர் ஐயம்பிள்ளை தயானந்தராஜா இந்த விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பொருட்களின் விலை நாளுக்கு நாள் உயர்வடைவதனால் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு சட்டம், ஒழுங்கு சீர்கிழவு போன்ற காரணங்களால் இலங்கையில் வாழ்வது பாதுகாப்பற்றது எனவும் சட்டரீதியாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ அபிவிருத்தி அடைந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் எனவும் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிக்கும் மக்கள் தெரிவிக்கின்றனர். கடவுச்சீட்டை பெற மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. கடந்த 8ஆம் தேதி கல்பிட்டி கடல் மார்க்க சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியே முற்பட்ட ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட 19 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். குறித்த 19 பேரும் கல்பிட்டி நோக்கி பயணித்த வான் ஒன்றுடன் தொடர்புடைய சாரதி ஒருவரையும் அவரது நண்பரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளனர். வடமாகாணத்தில் வேலையற்ற இளைஞர்களை வழிநடத்தும் வகையில் விசேட நிகழ்ச்சி தொடர்களை தயாரிக்கும் வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டமானது வடக்கு மாகாணத்தின் இளம் குற்றவாளிகளின் குற்றங்களை நிறுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டமானது வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவின் பூரண மேற்பார்வையின் கீழ் வடமாகாண சிரேஷ்ட பிரதி புலிஸ்மா அதிபர் ஜகத் பெல்ஹக்கராவின் பணிப்புரையின் பேரில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக வடமாகாணத்தில் உள்ள வேலையற்ற இளைஞர்களை தெரிவு செய்து அவர்களின் விசேட திறமைகளை இனம் கண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. சிவப்பு பட்டியலில் நீக்கப்பட்டது இலங்கை. பசிலின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் வெளியிட்ட செய்தி. புதிய குறைந்த காற்றழுத்த தாளமுக்க வலயம் உருவாகும் ஆபத்து. வரவு செலவு திட்டத்தின் மூலம் மற்றொரு தாக்குதல் சஜித் பிரேமதாசன்.
தமிழ் அரசியல் கைதிகளின் விவரங்களை கோரும் ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் தமிழ் உறுப்பினர். நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வடமாகாணத்தில் வேலையற்ற இளைஞர்களை வழிநடத்த விசேட வேலை திட்டம்.